நவநீத், ஃப்ரிட்ஜ் பின்னாடி என்ன பண்ற? ஃப்ரிட்ஜை எதுக்கு திறக்கற? அடே, ஃப்ரிட்ஜுக்கு வாய் இருந்தா அழுண்டா, விட்டுடாத. அடே, பிஸ்கெட்டை தானே திங்கிற? பாத்துறேன், மூடுற ஃப்ரிட்ஜை. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோனா, இது ஒரு வ்ளாக் டைப் வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, டே இன் மை கிட்ஸ் லைஃப். இந்த லாக்டவுனில் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, மார்னிங் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி பொழுது போக்குறாங்க, ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி நிறைய டிஐஎம்எல் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரியவங்கள்லாம் அவங்கவுங்க லைஃப்பில் என்ன நடக்குது, எங்கே போகிறாங்க, வராங்க, என்ன சாப்பிட்டாங்க, என்ன சமைச்சாங்க, என்ன எப்படி குளித்தாங்க, எப்படி வெளியே வந்தாங்க, இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டெம்ப்ட்டு. என் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, யூஸ்வலி கிட்ஸ் வந்து லாக்டவுனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பதிவு பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. இதில் நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் பசங்களும் உங்கள் வீட்டில் செய்வாங்க, நீங்கள் நிறைய ரிலேட் பண்ண முடியும் இந்த வீடியோவில். பசங்க எப்படி டைம் பாஸ் பண்ணுறாங்க, எப்படி சண்டை போடுறாங்க, எப்படி அம்மாவெல்லாம் பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறாங்க, அம்மாக்கள்லாம் வந்து எப்படி சமாளிக்கிறாங்க, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஐ ஹோப் யூ வில் என்ஜாய் திஸ். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டெம்ப்ட்டு, இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நிக்கில், எவ்வளோ நேரம்டா ப்ரெஷ்ஷை கையில் வச்சுட்டுருப்பா, பல்ல தேய்டா பேஸ்ட்டை போட்டு. நேத்து இடிச்சது இன்னைக்கு வலிக்கிறதாடா, அடப்பாவி. இப்போ இடிச்சிட்டியா? சரி போ, இது பல்ல தேய் என்னாச்சு போ. சரி போ, ப்ரஷ் பண்ண, என்னாச்சு. ஸோ டைம் இப்போதான் 8:00 ஆகுது, இப்போதான் எழுந்திருக்காங்க ரெண்டு பேரும். எழுந்திருடா எழுந்திருடான்னு ஒரு 10 வாட்டி சொல்லுவோம். ப்ரஷ் பண்ணிட்டியாடா, கண்டுபிடிக்காததுக்கு இப்ப நம்ம உடம்புல இம்யூனிட்டி ஏறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாட்டு வைத்தியம்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. வீக்லி 2x குடிக்கிறாங்க ரெண்டு பேரும் கபசுர குடிநீர். ஆனால் அதை கொடுக்க வைக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க். பக்கத்தில் சர்க்கரையை வச்சுக்கிட்டு வெள்ளத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம். தேன் குடிக்கிறாங்க ரெண்டு பேரும். பாட்டு வேற, தேன் தேன் தேன். நல்லா இருக்கா? காலையில தேன் குடிச்சா இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். அதை விட பாலில் தேன் போட்டு குடிச்சா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே பாஸ், அணைச்சிடுறேன். ஓகே, டைம் இப்போ 9:15 ஆகுது. ரெண்டு பேரும் இப்போதான் குளிச்சுட்டு வந்தாங்க. ஆக்சுவலி சம்மர் சீசனாக இருக்கிறதுனால பசங்க வந்து குளிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சா கூட எவ்ரிடே மார்னிங் எழுந்திரிச்சோடனே குளிப்பாட்டுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். குளிச்சுட்டு சாப்பிட்டா அதோட டைஜஸ்டிவ் பவர் வந்து தனி. ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்குடா இந்த போர்வையை தூக்கி தூக்கி நலையிற, என்ன பார்க்குற? கிக் பட்டன்ஸ். ரஜினிகாந்த் மாதிரியே பேசுவானே அந்த கார்ட்டூன் தானே? இல்லை, அதான் 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 ரஜினிகாந்த் மாதிரி தான் பேசுவாங்க. நவநீத், ஃப்ரிட்ஜ் பின்னாடி என்ன பண்ற? ஃப்ரிட்ஜை எதுக்கு திறக்கற? அடே, ஃப்ரிட்ஜுக்கு வாய் இருந்தா அழுண்டா, விட்டுடாத. அடே,
பிஸ்கெட்டை தானே திங்கிற பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் நான் பார்த்துறேன் மூடா ஃப்ரிட்ஜ என்னடா கிளாஸ் மேக்ஸ் கிளாஸா ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கான் ஒழுங்கா கேமரா ஆன் பண்ணி வச்சு கவனிக்கணும் ஓகேவா வேணா நீயே பாருங்க கேமரா ஆன் பண்ணி வச்சீங்க ஓகே குட் பாய் 3 அம்மா நான் ஹோம்வொர்க் பண்றேன் ஓகே எழுது அடிஷன் சம்ஸ் கொடுத்துர்க்கேன் பாரு எல்லாத்துக்கும் ஆன்சர் போடு வெரி குட் சமத்ரி தங்கம் தயிர் சாதம் சாப்பிட்டு இருக்கான் ஆக்சுவலி இந்த வெயிலுக்கு தயிர் சாதம் டெய்லி குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது ஹீட் ஏறாம இருக்கும் உடம்புல இன்னும் தானே அவனுக்கு சாப்பிட தெரியல அதனால டெய்லியுமே அவனுக்கு சாப்பாடுனா மட்டும் நான் ஊட்டி விட்டுறது டிஃபன் அவன் கையில் எடுத்து சாப்பிடுவான் பிரச்சனை இல்லை எப்படி இருக்கு குட்டி நல்லா இருக்கா தயிர் சாதத்துக்கு என்ன தொட்டு சாப்பிட்ற அப்பளம் அப்பளம் தொட்டு சாப்பிடலாம் ஏய் குழந்தை பாவம்டா குடுடா ஏய் ஷேர் பண்ணி விளையாடணும் சொல்லியிருக்கேனா இல்லையா குடு சண்டை போடக்கூடாது அப்போ பாரு அப்பா வரா அவ்வளோதான் ரெண்டு நிமிஷம் சண்டை போட்டாங்களா அடுத்த ரெண்டு நிமிஷம் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே கொஞ்சிப்பாங்க இதுதான் தினம் நடக்கிறது Great shot. Oh, it's a biggie. Straight over the top. The little man has hit the big fella for six. He's off his size. And he's smashed him down the ground. What a player. What a wonderful player. I think he's decided now that he's going to finish this off quickly. என்னாச்சு? பால் காணுமா? பால் காணுமாடா? பால் விளையாடுறத விட அது தேடுற நேரம் தான் நான் ஜாஸ்தியா இருக்கு என்னடா சாப்பிடுறீங்க ரெண்டு பேரும் இட்லி ஒருத்தன் வந்து இட்லி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றான் ஒருத்தன் இட்லிக்கு சாஸ் தொட்டு சாப்பிட்றான் ஆக மொத்தம் ரெண்டு பேரும் இட்லிக்கு சட்னி சாப்பிடல சாம்பார் சாப்பிடல ரோஸ்டா இருக்கும் ஸ்பூன் போட்டு சாப்பிட்றியா எங்க கையில தானே சாப்பிட்ற நான் சொன்னா நான் ஸ்பூன் போட்டு சாப்பிட்றேனா ஓ அண்ணா ஸ்பூன் போட்டு சாப்பிட்றானா பாத்தீங்கனா நிசாகா சைக்ளோன் வருது சோ பவர் கட் ஆகிறதுக்குள்ள நாங்க எண்ட் பண்ண போறோம் இந்த வீடியோவை சோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ வாட் அண்ட் லைக் பட்டன் அண்ட் வில் see you next time bye